பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இவர் கோபத்துல பார்த்தாருனா பூமி அதிரும், குஷியில பார்த்தாருனா பூ மலரும். பூனக்கண்ண மூணு ஞானக்கண்ண திறந்தாருனா பூர்வாங்கத்தையே புட்டு புட்டு வச்சிருவாரு. இறந்த காலம் இவரை கேட்டுக்கிட்டு தான் போகும், எதிர்காலம் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரும். நான் இப்ப என்ன செய்யணும்? முதல்ல அந்த டான்ஸரை கூட்டிட்டு வா. ஓகே. பய அசந்துட்டான். பின்ன உண்மையா லட்சுமி கண்டுபிடிக்கிற அவளை சொல்லவா? இரு பிரகாஷ், அவளுக்கு இறந்து காலில் ஆறு வரலாம். அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அப்படியா? அவ காலையே நான் பார்க்கலையே. வர வர காலகவனி காலகவனி. ஏ, அவளை காலையே காணண்டா. Gentlemen, who are you? எதுக்காக என்ன பார்க்கணும்? குழந்தை, சீலஸ்ரீ திருப்பெருந்துரு தம்பிரான் நம்பி சகடதத்தான் தம்பி யார் தெரியுமா? கருணாக்கு கமல் திச்சதருடைய டைரக்ட் வாரிசு, அருள்வாக்கு அம்பிகா தேவியின் அக்கா மகன், சாட்சாத் நான் தான். அப்படியா? நீங்க சொல்ற யாரையுமே எனக்கு தெரியாது. அதனால என்ன இப்ப தெரிஞ்சுக்கலாமே. சாமுதிர்கா லட்சணத்துல சகல உலகத்தையும் செயல் போட்டு அழைக்கக்கூடிய அபார சக்திய அஞ்சு விரல்குள் அடக்கி வச்சிருக்காருவா இவர். இப்ப பாரு சுவாமிகளே, உங்கள் ஞானக்கண்ணை திறந்து இக்குழந்தையை சற்று பாருங்கள். மிருகசீரிடம் மீனம் மிதுனம், அஸ்வினி அனுஷம் ரிஷபம், ராகு அந்தண்ட, கேது இந்தண்ட, சுக்கிரன் எந்தண்ட. யார கேக்குறீங்க? மிஸ்டர், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஜோசியம். தட்ஸ் ஆல் நான்சென்ஸ். வாட்? ஆஹா, என்ன வார்த்தை சொன்ன? ஐயாவின் அது தெரியாம அதனோட பொருள் புரியாம இப்படி எல்லாம் பேசக்கூடாதம்மா. சுவாமிகளே, இக்குழந்தையை மறுபடியும் மன்னித்து விடுங்கள். உங்கள் அந்தர் தியானத்திலிருந்து விழித்தெழுந்து இக்குழந்தையின் பெயர் பட்டென்று சொல்லுங்கள், பார்க்கலாம். லக்ஷ்மி. சுவாமி, இந்த பெண் ஒரு நாட்டிய பரம்பரை சேர்ந்தவள் தானா? இல்லை, ராஜ பரம்பரையை சேர்ந்தவள். அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா? உண்டு. ராஜ பரம்பரையை சேர்ந்த இந்த லக்ஷ்மிக்கு இடது காலில் ஆறு விரல்கள். இதுவே அவள் மறுக்க முடியாத ஆதாரம். இப்ப என்னமா சொல்ற? உன் இடது கால ஆறு விரல் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியும். எனக்கு அஞ்சு விரல் தான். நீங்க தேடி வந்த லட்சுமி வேற. ஐ ஆம் ராஜலட்சுமி. நீங்க போலாம். சந்தோஷமா இருக்கு. அவளை வளர்த்தாங்களே, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. காதலிச்ச ஒருத்தனும் கைவிட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா? அம்மா, இப்ப வந்திருக்கா தெரியுமா? கார் வரல. போன வாரம் கூட எனக்கு லெட்டர் எழுதி இருந்தா. ரொம்ப கீழ் மட்டத்துல மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. காரணம், என் குழந்தைய நான் நல்ல முறையில படிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தா. எப்படியோ அவ கஷ்டமெல்லாம் தீர போகுது. அந்த நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பெட்டியிலிருந்து நீ டைரி எடுத்துடலாம், ஆனா என் பிடியிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. லக்ஷ்மியே கார் வாழ்கலாம், புறப்பட்டு போலாம். ராஜி, என்ன இது? சின்ன குழந்தையாள்கிட்ட கண் கலங்கிட்டு. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றத்தானே போறேன். அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் பக்கத்திலேயே இருக்க போறேன், நீ என் பக்கத்திலேயே இருக்க போறேன். எங்க போயிட்டு வாங்கன்னு திருச்சி முகத்தோட சொல்லு பாக்கலாம். பிளீஸ் போயிட்டு வாங்க. குட் பாய்.
ஏரியாவுல தான் ஆறு பேர் லட்சுமி மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வா போய் தேடி பாப்போம். யா துன்யா கே அகேலி அவர தீனகி சக்தி மீன் வியாபாரம் செஞ்சு பழைக்கலாம். இங்க வந்தா தனியம் பிடிச்சவனுங்க கல்லே தான் ஆகே தான் பிடித்தாங்க. நேற்று ஒரு வலை விற்கிறானுங்க, இன்னைக்கு ஒரு வலை விற்கிறாங்க. கை சேர்க்கே பகவான் ஜாலி. அரே பகவான், ஏ பகவான், ஓ பகவான், ஊர்ல உலகத்துல புருஷன் மண்டாட்டியோட அவள் அவளுங்க வாழ்றானுங்க. ஏன் தலையெடுத்து நான் ஒண்டியாவே அலைஞ்சு ஒண்டியாவே உழைச்சு உழைச்சு ஓடா போய்கிட்டு இருக்கிறேனே. அரே பகவான், ஏ பகவான், ஓ பகவான். ஐயோ, பெரிய பெரிய கருவாடு மூணு கருவாடு காய வச்சிருந்தாயே, எந்த பயலோ திருக்கி எடுத்துட்டு போயிட்டாங்களே. அவங்க தின்னவங்க வாயெல்லாம் வெந்து போகும், அவங்க வயிறெல்லாம் புண்ணு வைக்கும், அவங்க நாசமா போகும். பர்பாத் ஹோ ஜாவ், பர்பாத் ஹோ ஜாவ். அரே லட்சுமி, அரே கிட்ட கிப்டு காலி கேட்காதோ. நீ ஏன் கத்துறே? ஓ சோரி கியா உஸ்கு காலி தேத்திக்கும். ஜோ சோரி கியா உஸ்கு காலி தேக்கா தூ சம்ஜே? நான் ஐசே காலி தேத்திக்கும் சம்ஜே? அரே கியூ காலி தேங்க? என்னடி நீ ஏன் வர சாக்கியே? மா பெரிய இவ காலி தேக்கா? என்னடி சோரி? ஹா ஐயோ, கர்வாட கானமே யா காயா திருக்கே எடுத்துட்டு போய்டா. எங்க வந்து சோரி கியா? என்ன நடக்கதா? அடிப்பாடி இவதான் இந்த இடத்துக்கு நம்ம பெரிய புத்த காரி வந்து கதா. காணும் காணும் எப்ப பாரு காணும். ஆமாடி காணும்னா சொல்ல வேண்டி. காணும் தான் கருவாடு காணும், மீன் காணும். அடிப்பாடி பிடாரி பெருசு பெருசு காணும். கையாட்டாதிரி ஒடிச்சிருவேன், கத்தி குத்து கோலை கை. அச்சா பொடி லுச்சா. ஆளாளுக்கு மதித்து ஆம்பளைக்கு வரைக்கும் உங்க சண்டை கொண்டாந்துருங்க. உங்க நம்ம இப்போ கல்லானா மச்சி மச்சி பராபர் தேக்கா ஹோ சஞ்சய். மே பி தேக் லுங்கி சஞ்சய். லுங்கி வேஷ்டினே லட்சுமி என்ன தகராறு? அடே வவ்வாலு, ஒன்னு அடிச்சு காய போட்ட மாதிரி இம்பட்டும் பட்டு நீளத்துல மூணு கருவாட்ட காணண்டா. என்ன அடிச்சு காய போட்ட மாதிரி? கொஞ்சம் அசந்த என்ன அடிச்சு அறுத்து ஒரு துண்ட வறுத்து சாப்பிடுவே நீ. பின்ன என்ன? அடே உனக்கு தான் தெரியுமே, நான் ஒண்டி கட்டையா தனியா இருந்து வாய கட்டி வகுத்த கட்டி என் பிள்ளைய காப்பாத்தணுமேனு கருவாட்டு வியாபாரம் பண்றேன். அதை திருடுறானுங்களே பாருங்க, நாசமா போக. லட்சுமி, ஒருவேளை கருவாட்டை இவரு திருடி இருப்பாரோ? லட்சுமி சத்தியமான கருவாட்ட திடவே இல்ல. லட்சுமி சத்தியமா நான் திருடல. எவன் திருடுனானோ என் கருவாட்ட திருடனவே. இப்படியா போவான், இப்படியா போவான், இப்படியா போவான். லட்சுமி, மூணு கருவாட்டுக்கு மூணு வாட்டி மண்ணல்லி இறச்சிட்டேன், மூணுக்கு மூணு சரியா போச்சு. நாலாவது வாட்டி மண்ணல கைய வச்ச மரியாதையா இன்னொரு கருவாட்ட எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறமா மண்ணல கை வை. அட பாவி, அப்போ நீதான் கருவாட்ட எடுத்திருக்கியா? நான் உனக்கு கருவாட்ட எடுக்கல, எங்க புதைக்கவும் இல்ல. நீதான் எடுத்திருக்க, நீதான் புதைச்சிருக்க. மரியாதையா கொஞ்சம். இங்க இல்ல, சத்தியமா இங்க இல்ல. சத்தியமா இங்கதான் இங்கே வச்சிருக்க. இல்ல மூதேவி, மறைச்சியே வானு தெரியுதடா. சரியா மறைக்கிறதுக்குள்ளதான் நீ இறங்கிட்டிய. சரியா மறைக்கிறதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. கேடு ஒண்ணே கருவாடு தேடி ஓடுறான். தெரியுது. நீங்க போய் கூட்டீங்கன்னா அவளை கூட்டிட்டு போய் விட்டு உங்களை அடிச்சு கூறு போட்டு கைவசம் இல்லேனா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? வேற கைய நீட்டி பால் பாயசம் ஊட்டுதே, ஆச்சரியமா இல்ல ராம்லால்? மோதி ராம் சந்தானம் கிருஷ்ணா எப்போ பால் பாயசம் மட்டும்தான் வருமா சாமி? இந்த மாசம் மட்டும்தான் பால் பாயசம் வரும். அடுத்த மாசம்
காலம் உஷ்ண காலம் அப்ப அரிசி போட்டு கொக்கா கோலா வரும் அப்புறம் ஜாமி அதுக்கு அடுத்த மாசம் அரிசி வரும் பருப்பு வரும் சப்பாத்தி வரும் பூரி வரும் பூசணிக்காய் வரும் உருளைக்காய் வரும் எல்லாமே வரும் இந்த நாட்டில் இருக்கிற உணவு பஞ்சத்தை போக்க வந்திருக்கேன் நான் அடாடாடா ரொம்ப சந்தோஷம் சாமி ஏ சாமி மீன் பிடிக்கிற எங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் உண்டா சாமி உண்டு உண்டு என்ன சாமி நீ கூட கீழே காமிச்சா போதும் நான் கையை நீட்டுவேன் கையில இருந்து மீனா கொட்டு அது எப்படி சாமி நானே பிடிச்சிட்டு வருவேன் நீங்க தான் இங்க இருப்பீங்களே என்னுடைய பொய் உடம்பு தான் இங்க இருக்கும் ஆனா ஆன்மா மீன் பிடிக்க போகும் ஆன்மா கடல்ல அலைஞ்சு மீன் பிடிக்குமா சாமி பிடிக்கும் பிடிக்கும் அசைனா சாமி எனக்கு எனக்கு தான் இது உங்ககிட்ட நிறைய விவரம் பேச வேண்டியிருக்கு நீ மறுபடியும் ஓரம் கட்டு போ அசைனா குரலுக்கு மரியாதை கொடுக்கறான் ஜெயராமா சாமி எனக்கு மாத்திரம் ஏன் சாமி பால் பாயசம் கிடைக்கல உன் பக்தியில குறை இருக்கு போடா சரதா சாமி ஐயோ ஐயோ அமல்ராஜ் வா என்ன சாமி எனக்கும் கிடைக்கல நீ உங்க அம்மா சாகும் போது பால் ஊத்தல அதனால ஒரு பால் பாயசம் கிடையாது போடா அடே ராமு சாமி வா நீயும் பாவம் பண்ணிருக்க போடா நீயும் போ நீயும் பாவி நீயும் பாவி நீ குடும்பாவி போகிறா என்னமோ ஆயி போச்சு என்ன சாமி ஏழு எட்டு பேர் சேர்ந்தாப்புல பாவியா அவங்க பக்தியில குறை இருக்குன்னா இருக்கு சரி சாமி நீங்க சொன்னா கருத்தான் சாமி எனக்கு தான் நல்ல நேரம் நெருங்குதுன்னு சொன்னீங்களே எனக்கு பால் பாயசம் கிடைக்குதான்னு பாப்போம் கொடுங்க சாமி சேல் போச்சு நீ உயக்கத்தை பாத்தா அடே என்னடா தீர யாருகிட்ட சாமி பேசுறீங்க குட்டி சாத்தான் கிட்ட குட்டி சாத்தானா எங்க இருக்கு சாமி மேலதான் இருக்கு அடே என்னடா தீர யார சாமி கூப்பிடுறீங்க குட்டி சாத்தானதா கலிமா பீபி மேலே வாங்கி அவஸ்தா அவஸ்தா சாமி பால் பாயசம் எரும பாலா பசும்பாலா சாமி ரெண்டும் இல்ல புட்டி பால் புட்டி பாலா குடிக்கல என்ன போயிருங்க எனக்கு அவஸ்தா குறையுங்க சாமி பரவாயில்ல சாமி குடுங்க சாமி சாமி ஏதோ தப்பு நடந்து போச்சு தவறிட்டான் நேசாமி குடுங்க சாமி ஐயோ லட்சுமி இப்ப வேண்டாம் உனக்கு நேரம் தெரியல நேரம் நல்லா இருக்குன்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க ஐயோ உன்னால தாங்க முடியாது பரவாயில்ல சாமி குடுங்க சாமி கொதிக்குது என்ன சாமி நெஞ்சு கொதிக்குது ஐயோ அடே ஐப்ப படடா சாமி 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 மாமாவா விவரம் புரியாம பேசாத அவரு இந்து போலீஸ்
நாங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம். அட்டே டே 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 தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். என்ன கொஞ்சம் தர மாட்ட மாட்டீங்க. அம்மா இப்ப எதுக்காக கை கொடுத்தீங்க? கல்கத்தா டர்பில உங்க ஊரு ராமசாமி குதிரை தான் ஜெயிச்சது. கியூபே ஆமா கல்கத்தாக்கு வந்திருக்கீங்களே என்ன விஷயம்? எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும். என்னங்கடா தம்பிங்களா, முதல்ல மாமா நீங்க இப்ப பொண்ணு வேணுங்கிறீங்க. இந்த லட்டி உங்க முட்டிக்கு வராம பாத்துங்க ஜாக்கிரதை. சார் நீ தப்பா நினைக்க கூடாது, நாங்க ஒரு பொண்ணை தேடிட்டு வந்திருக்கோம். காணாம போயிட்டாளா? வயசு என்ன இருக்கும்? கரப்பா சகப்பா? அவளே ஓடிட்டாளா இல்ல யார் கூடவாது ஓடிட்டாளா? விவரத்தை சொன்னீங்கன்னா இந்த லட்டி அவ முட்டிக்கு போகும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சா நீங்க எதுக்கு? நாங்களே கண்டுபிடிக்க மாட்டோமா? ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் இவன் ரொம்ப விவகாரம் பிடிச்சவனா இருக்கான். உனக்குதான் ஆபத்து. ஏ கான்ஸ்டபிள், எங்க நீ ராஜா? ஏ கான்ஸ்டபிளா? மரியாதையா மூணு பேர் ஜீப்ல ஏறு. ஏர்மேன் ஜீப்ல ஜிம்பலா ஜம்ப் பண்ணி அடிப்பேன். சரிச்சுங்க. பாத்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல பறக்கிறது. அதெல்லாம் கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல். பேர் என்ன? விமலாபாய். விமலாபாய். அம்மா பேரு? கமலாபாய். கமலாபாய். அப்பா பேரு? பாபுபாய். பாபுபாய். வேற பாய் இல்லையா வீட்டுல? இருக்கே, படுக்கிற பாய் இருக்கு. அடி இந்த திமுரு, இந்த பலம். டிசிப்ளின், அதெல்லாம் தொடக்கூடாது. இந்தாங்க சார் கை எடுத்துல இருந்து கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன பேர் என்ன? ஷர்மிலி. ஷர்மிலியா சார்? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஆகாசத்திலிருந்து நீ தனியா குதிச்சியா? யாருக்கு தெரியும்? என்ன பெத்தவங்க வளர்த்தவங்க எல்லாருமே இப்ப செத்தவங்க, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். இதை நிறுத்தவே முடியாத முடியாது போல இருக்குதே. முடியாதான் சார். அதிகமா எழுதிங்க. அதிக சார். அது சரி பொண்ணு, பெத்தவங்க செத்து போயிருந்தாலும் அவங்க பேரை சட்டப்படி நாங்க பதிஞ்சாகணும். பெத்தவங்க பேரே உனக்கு மறந்து போச்சா? எங்க அப்பா யாரு? மதன காமராஜாவா? அம்மா டாக்டர் லீலாவதியா? அப்பா பேரு மதன காமராஜா, அம்மா பேரு டாக்டர் லீலாவதி. பிரகாஷ் சந்தேகம் இல்லை, அவளேதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆட்டத்தை நிறுத்திட்டு நீ போலாம். ஆய் போயினாக்க உன் கண்ணு கண்ணு நான் நோண்டிடுவேன். நெக்ஸ்ட் ரீவிசா கொடுத்த அட்ரஸ் அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணீங்களா? இல்லன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கோ. நான் யார் தெரியுமா? இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். சாரி சார், நான் இங்க டியூட்டில ஜாயின் ஆகுறப்போ நீங்க இங்க இல்ல சார். சார் எப்படி அங்க வர முடியுமா? இது மாதிரி கேஸ்களை பிடிக்கதான் மப்டி டெஸ்ட் நாங்க போனேன். நீ என்ன பெரிய யோகினா? எஸ் சார், நான் கட் அண்ட் ரைட் கான்ஸ்டபிள். தவறே செய்ய மாட்டேன், தவறு செய்யறவங்களையும் விட மாட்டேன். தட் இஸ் மை பிரின்சிபல். ஐ சீ.